இலங்கை ஜாழ்ப்பாணத்தின் நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் பத்தாவது நிர்வாக அதிகாரியான குவஸ்ரீ குமாரதாச மாப்பாண முதலியார் நேற்று சிவபதம் அடைந்து விட்டார் என்கின்ற செய்தி மனதை உலுக்கியது யாழ்ப்பாணம் என்று மட்டும் இல்லாது இலங்கை என்று சுருங்கி விடாது உலகவாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் பற்றுக்கோடாக இருக்கும் நம் அலங்கார கந்தனை விதம் விதமாக அலங்கரித்து மகிழ்ந்தவர் ஐயா பேரு கேட்டவாறு குமாரனுக்கு தாசனாக இருந்தவர் சிவகுமாரனுக்கு சேவை செய்யவே பிறந்தவர் இன்று நாம் பார்க்கும் அழகான கோவில் அவர் செய்த திருப்பணிகளால் தான் உருவானது என கூறினால் மிகையாகுமோ ஐயா மிக எளிமையானவர் சாதாரண ஒரு வெள்ளை வேட்டி நெற்றியில் திருநீறு கையில் குடை இதுதான் ஐயாவின் அடையாளம் என கூறிவிடலாம் எத்தனையோ பெருமை மிக்க திருப்பணிகளை செய்த பின்னும் நான் செய்யவில்லை எல்லாமே முருகன் தான் செய்தான் என்று எந்தவொரு அகங்காரமுமே இல்லாதிருப்பார் எல்லா பணிகளும் செவ்வனை முடித்துவிட்டு கோவில் தூணொன்றில் சாய்ந்திருப்பார் அவர் கண்ணில் அப்படி ஒரு திருப்தியை காண முடியும் இனி ஆலயம் செல்கையில் உங்கள் முகத்தை தேடுவோமே ஐயா எங்கே சென்று விட்டீர்கள் கந்தன் காலடியில் நிரந்தரமாய் குடிகொண்டு விட்டீர்களோ ஐயா கோவிலுக்கு ஐயா செய்த சேவையை நினைவுகூர்ந்து கூர்ந்து இந்த பாடலை இயற்றியுள்ளேன் பாடலை பார்ப்போம் நல்ல புகழ் கஞ்ச தாளினை அல்லும் பகலுமே நெஞ்சத்திட ஏத்தியும் பரவியும் கங்குளடக்கிய ஆழம் நிறை எழும் திரைபோட் சரவண குமர குகனே என்றோயாது சரணமெய்தும் தொண்டர் தாளினை மன்னும் தலங்களில் அவரவர் சேவையை சென்னி ஏற்றி உய்யவருள் தாராயோ வேடர் குயிலும் சுரலோக கிளியும் பலமிடமாய் அயில் அயில்வீரா தொண்டரின் முன்னை குமாரதாசன் அன்று புரி தண்டாயுத சேவையும் அலங்காரமும் என வெண்மணல் பராவிய கோவில் கொண்டே தன் கூறு வத்தியை திளைத்த குருவரா எட்டு திருமகள் வந்து மேவும் நல்லையில் வார்க்கு எட்டும் பெருமானே இதன் பொருள் முருகா உனது தாமரை தாளினை நெஞ்சத்திடை வைத்து ஏத்தி பாடி பரவி இரவு போல் கரிய நிறமான ஆழம் நிறைந்த கடலில் எழும் அலை போல் ஓயாமல் சரவண குமர குவனே என்று உன் நாமம் கூறி சரணாகதி நீதான் என்று வணங்கும் தொண்டர் திருவடிகளையும் நிலைபெற்ற தலங்களில் அவர் செய்த சேவைகளையும் என் சிந்தையில் நிறுத்தி நான் உய்யும்படியாக அருள்தாராயோ வேடர் குயிலான வள்ளியும் தேவலோக கிளியான தெய்வானையும் வலமும் இடமுமாக மருவிய வேள் தாங்கிய வீரா தொண்டர்களில் முன்னிற்கும் குமாரதாசர் அன்று புரிந்த தண்டாயுத வேள் சேவையும் அலங்காரமுமென வெண்மணல் பரவியிருக்கும் கோவிலில் குடிகொண்டு அவருடைய குளிர்ச்சியான பக்தியில் திளைத்த குருவரனே அஷ்டலட்சுமிகள் வந்து மேவுகின்ற நல்லையில் உன்னை எட்டுவென்றவர்களுக்கு எளிதில் எட்டுகின்ற பெருமானே மாப்பான முதலியார் ஐயா புகழுடலில் என்றும் நம்மோடு வாழ்வார் அவர் கந்தனுக்கு செய்த சேவையை மனதில் நிறுத்தி அவர் பாதம் பணிந்து ஆறுமுகம் போதிய ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணை என்று கூறி இக்காணொலியை நிறைவு செய்கிறேன் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்